வணக்கம் அகத்தியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரம் வந்து ஒதியன் மரம். இதனுடைய அறிவியல் பெயர் வந்து லன்னியா கோரமண்டலிக்கா அப்படிங்கிறது. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் ஆஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்திய சாம்பல் மரம். இது வந்து அனகாடியாசியே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது. இதுக்கு வந்து ஒடியன் மரம், ஒதிய மரம், உதி மரம், உடை மரம், உளவி மரம் அப்படின்ற மாதிரி வேறு வேறு பேர்கள்லாம் உண்டு. இது வந்து மிகவும் ஒரு மென்மையான மரங்க. ஒதி பெருத்து உத்தரத்துக்காகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும். இது எதுக்குமே ஒத்து வராது அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருப்பாங்க அந்த மரத்தை. ஆனால் இன்றைக்கி கிராமப்புறங்களில் இந்த மரம் இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு கூட சொல்லலாம். இந்த மரத்தோடைய கிளையை வெட்டி வேறு இடத்துல வச்சு நட்டாலும் துளிர்த்து வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம். இது வந்து திருமண சடங்குகளின் போது மூங்கி குச்சி கூட இந்த மரத்தினுடைய குச்சியையும் சேர்த்து வச்சு சடங்கு செய்வாங்க. அதன் பொருள் என்ன தெரியுங்களா, ஒதியன் மரத்தினுடைய கிளையை வெட்டி வேறு இடத்துல வச்சாலும் துளிர் வெட்டி வேகமாக வர்றது போல் மணமக்கள் வந்து பெற்றோர்களை விட்டு பிரிந்தாலும் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று நலமோடு வாழணும் அப்படின்றதுக்கான அர்த்தம்தான் இது. இதனுடைய விதைகள் வந்து மூலிகை பொருளாக பயன்படுத்துகிறாங்க. தீக்குச்சி, மரப்பெட்டி, வண்டி சக்கரம், ஏறுகள், உலக்கை, தூரிகை கட்டை, சிலேட் சட்டங்கள், பல்குத்தி, காகிதுக்குள் போன்றவற்றை வந்து இதை பயன்படுத்துகிறாங்க.